சீமான் தலைமையில் தமிழகம் சொர்க்க பூமியாக மாறும், அரக்கர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட உண்மையை உலகறிய செய்த கொல்லிமலை சித்தர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. குரங்கு சித்தர், உரக சித்தர், சரி எழுதி வச்சுட்டா ஓலைச்சுவடி, சரி கணிச்ச வருஷம் தான் வருஷம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. கரெக்டாக ஒருத்தன் எழுந்து வந்துட்டான், நாட்டை காப்பாற்ற பேர் சீமான். அவன் கைக்கு போனால் பொக்கிச பூமியாக மாறும். அதுவும் பழைய காலத்தில் எப்படி மூலிகைகள் நிறைஞ்ச பூமியாக இருந்துச்சோ அந்த மாதிரி மறுபடி மாறும்னு எழுதி வச்சுருக்கான். ஒரு லட்சத்திர எழுதி வச்சுருக்கேன். இருக்கிற பிரமுகர்லாம் தூக்கி வீசப்படுவார்கள்னு எழுதி வச்சுட்டார் அப்பவுமே. ஏன்னா அவர் தெய்வ குழந்தை, அவன் வந்து இந்த மண்ணு பூமி தாய் உருவாக்கின குழந்தை. பூமி தாயை சூறா எழுதாங்க, அது நிறைவேற விஷயம், யாராலையும் தடுக்க முடியாது. மேலும் அவர் கூறியுள்ளது என்னவென்றால், சீமானவர்கள் தெய்வ குழந்தை என்றும், சீமானவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்பொழுது மலையை வெட்டி விற்பவர்கள், மணலை அள்ளி விற்பவர்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுவார்கள் எனவும் கூறியுள்ளார். இது நிச்சயம் நடக்கும் என்றும், இது கடவுளால் எழுதப்பட்ட ஒன்று என்றும் கூறியுள்ளார். அவர் கூறியது போலத்தான் தமிழக அரசியல் களமும் மாறி வருகிறது. ஒரு பக்கம் மதவாத பாஜகவும், மற்றொரு பக்கம் ஊழல்வாதியான திமுகவும் மக்களை வாட்டி வதக்கின்றனர். மதம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கும் பாஜகவின் உண்மை முகமும், இயற்கை வளங்களையும் மக்களின் வரிப்பணத்தையும் சூறையாடி கொளுத்து தின்று கொண்டிருக்கும் திமுகவின் உண்மை முகமும் மக்களுக்கு தெரிய தொடங்கிவிட்டது. எனவே இவர்களின் ஆட்டம் ஒடுக்கப்பட்டு வரும் தேர்தலில் சீமான் தலைமையில் மக்களுக்கான பொற்கால ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பமாக உள்ளது.